சார் திரை விமர்சனம். விமல், சாயா தேவி, சிராஜ் எஸ், சரவணன், ரமா, ஜெயபாலன், விஜய் முருகன், சரவணா சக்தி மற்றும் பலர் நடிப்பில் போஸ் வெங்கட் இயக்கத்தில் சித்துக்குமார் இசையில் வெளிவந்திருக்கும் படம் தான் சார். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். நான் சொல்லி கொடுக்கணும்னு இங்க தைரியமா வந்து நிக்கிறது. அனைத்து மக்களுக்கும் கல்வி சென்றடைய வேண்டும் என்று நினைக்கும் ஆசிரியர் ஒருவர் கிராமம் ஒன்றில் பள்ளி ஒன்றை உருவாக்குகிறார். அதன் மூலம் ஒடுக்கப்பட்டவர்களை கல்வி கற்க செய்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்க முயற்சிக்கிறார். கல்வி கற்றால் அவர்களை அடிமைப்படுத்த முடியாது என்று நினைக்கும் உயர்ஜாதி என்று சொல்லிக் கொள்பவர்கள் அந்த பள்ளியை அழிப்பதற்கு பல சதி வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் பள்ளியை உருவாக்கிய ஆசிரியரை அவர்களால் அடக்க முடிந்ததே தவிர அந்த பள்ளியை அசைக்க முடியாமல் போகிறது. இந்த பிரச்சனை ஆசிரியரின் அடுத்த தலைமுறையிலும் தொடர்கிறது. ஆசிரியரின் மகன் சரவணனும் ஆசிரியர் ஆகிவிட அப்பா போல் அந்த பள்ளியின் மூலம் பலருக்கு கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுபவர் அந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாக உயர்த்த நினைக்கிறார். அங்கேயும் உயர் ஜாதியினரின் அடுத்த தலைமுறை முட்டுக்கட்டை போட அவர்களின் சதியால் சரவணனுக்கு பைத்தியக்காரர் பட்டம் கிடைக்க அவரும் தன் மீது சுமத்தப்பட்ட பைத்தியக்காரர் பட்டத்தை ஏற்றுக்கொண்டு தன் மகன் தனது பணியை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையில் அமைதியாகி விடுகிறார். சரவணனின் மகனாக விமலும் தனது தாத்தா அப்பா போல் ஆசிரியராகி அவர்கள் செய்ய நினைத்ததை தொடர்கிறார். ஆனால் அவரது முயற்சிக்கும் முட்டுக்கட்டை போடும் உயர் ஜாதியினரின் வாரிசான சிராஜ் விமலுடன் நட்பாக பழகினாலும் அவரது லட்சியத்திற்கு எதிராக நயவஞ்சக வேலைகளை செய்கிறார். இப்படி இரண்டு தலைமுறைகளாக கல்வி கொடுக்க போராடும் ஆசிரியர்களை அவல நிலைக்கு தள்ளி குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு கல்வி கிடைக்க விடாமல் செய்பவர்களுக்கு மூன்றாம் தலைமுறை ஆசிரியரான விமல் எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறார் என்பதை ஆசிரியர்களுக்கு பொறுமை சேர்க்கும் விதமாகவும் ஜாதி பெயரில் உழைப்பாளிகளை ஒடுக்கப்பட்டவர்களாக்க முயற்சிப்பவர்களுக்கு ஆசிரியர்களின் பிறம்படியாகவும் சொல்வதுதான் சார். என் பேரு ஞானம், மாங்கொல்லி, பொன்னரசன், சிவஞானம். ஆசிரியர் வேடத்திற்கு சிறந்த நடிகர் என்று பெயர் வாங்கும் அளவுக்கு விமல் ஆசிரியர் வேடத்தில் சிறப்பாக நடித்திருக்கிறார். காதல் காட்சிகள் மற்றும் அதனை சுற்றிய நகைச்சுவை காட்சிகள் படத்திற்கு மட்டுமின்றி விமலுக்கும் ஒட்டவில்லை என்றாலும் இறுதியில் சதியாளர்கள் வழியில் சென்று அவர்களை வேரறுக்கும் காட்சிகளில் தனது நடிப்பில் உயர்ந்து நிற்கிறார். விமலின் தந்தையாக நடித்திருக்கும் பருத்தி வீரன் சரவணன் ஹீரோவுக்கு இணையான கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதோடு சிறப்பான நடிப்பு மூலம் கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்திருக்கிறார். பாத்தியார, இந்த ஊருக்காரங்களை பத்தி தெரியாதுல்ல, ஒரு நாள் அவனுங்க யாருன்னு நல்லா காட்டுவானுங்க. ஹீரோவின் நண்பராக பலம் வந்தாலும் ஜாதி வெறியால் தனது முன்னோர்கள் செய்த நய வஞ்சகத்தின் மூலம் நண்பர்களை கொல்ல துடிக்கும் வில்லன் வேடத்தில் நடித்திருக்கும் சிராஜ் புதுமுக நடிகர் என்ற சுவடு தெரியாமல் நடித்திருக்கிறார். மூன்று காலகட்டங்களில் நடக்கும் கதை மற்றும் கதாபாத்திரங்களை காலகட்ட மாறுதல்களுக்கு ஏற்ப காட்சிப்படுத்தியிருக்கும் ஒளிப்பதிவாளர் இனியன் ஜெய ஹரிஷின் பணி சிறப்பு. சித்துக்குமார் இசையில் பாடல்கள் அனைத்தும் ரசிக்கும்படியாக இருக்கிறது. ஒரே கதை, ஆனால் அதை மூன்று கட்டங்களில் சொல்ல வேண்டும் என்ற இயக்குநரின் முயற்சிக்கு துணையாக செயல்பட்டிருக்கும் படத்தொகுப்பாளர் ஸ்ரீஜித் சாரங்கன் மூன்று தலைமுறைகளுக்கான காட்சிகளில் வித்தியாசத்தை வெளிப்படுத்தி காட்சிகளை தொகுத்திருக்கிறார். ஆசிரியர்களின் சிறப்பு பற்றி சரவணன் மூலம் பேசி ஆசிரியர் பணிக்கு பெருமை சேர்த்திருக்கும் இயக்குனர் போஸ் வெங்கட் மக்களிடம் இருக்கும் ஏற்ற தாழ்வுகளை களைய கல்வியால் மட்டுமே முடியும் என்ற கருத்தை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். படத்துடன் ஒட்டாமல் பயணிக்கும் சில காதல் காட்சிகளும் சில லாஜிக் இல்லாத காட்சிகளும் படத்திற்கு குறையாக இருந்தாலும் ஆசிரியர்கள் பணி எத்தகைய முக்கியம், அதன் சிறப்பு மற்றும் கிராமங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பங்கு எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை வலியுடன் பதிவு செய்திருக்கும் இயக்குனர் போஸ் வெங்கட் மீண்டும் ஒரு முறை தனது படைப்பு மூலம் சமூகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறார். மொத்தத்தில் சார் ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்க்கும்.